அடுத்தது போட போற ஈஸியா ரோட்ல அற்புதமான பேஸ் ஆயிரம் மணி இந்த தாசு பிக்ஸ் பண்ணா அந்த இடம் நல்ல வேலைக்கு போவீங்க பிச்சுக்கிட்டு போவோம் நீ போட்ட புகார் இல்லையா ஓட்டல உன்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்த அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக வந்து கிறிஸ்டல் கிளியராக நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்றத சொல்லிட்டாங்க நீயா குத்தத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை குறைய வாய்ப்பு சார் கையில் ஒரு 5 லட்சம் ரூபா பணம் இருந்தது சார் 1 ஏக்கர் 5 லட்சம் ரூபா மேனைக்கு 100 ஏக்கர் நிலத்தை 2 லட்சம் ரூபா கொடுத்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் புக் பண்ணிட்டேன் சார் 5 கோடி ரூபா இடத்த வெறும் 2 லட்சம் ரூபா அட்வான்ஸாக கொடுத்து புக் பண்ணியிருக்கேன் காடு மாதிரி இருந்த அந்த இடத்த புல்டோசர் வச்சு அடித்து கலர் கலர் கொடியெல்லாம் நட்டு விட்டேன் சார் ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் இலவசம் ஆடி மாதம் ஆஃபர்னு அந்த ராட்சசி சீர் இல்லை மேடகாசிரின்னு ஒரு பொண்ணு ஒன்று அந்த பொண்ணை வச்சு ஒரு ஆடு ஃபிலிம் எடுத்தேன் சார் அது ஆடு ஃபிலிம் இல்லையா ஆட் ஃபிலிம் விளம்பர படம் அந்த டிவி காரங்களுக்காவது படம் கொடுத்தியா இல்லை அதுவும் அட்வான்ஸோட முடிச்சிட்டியா அட்வான்ஸ் மட்டும்தான் சார் வேலை வெட்டி இல்லாத நிலவட்ட பசங்க இருக்காங்கல்ல சார் அவங்கள பிடிச்சி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி கஸ்டமரை பிடிச்சேன் சரி உங்ககிட்ட வேலை பார்த்த அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பசங்களுக்கு சம்பளம் கொடுத்தியா இல்லையா சார் ஒரு பிளாட் வித்து 0.5% கமிஷன் சார் ஆக மொத்த ப்ராஜெக்டையும் வெறும் அட்வான்ஸ்லேயே முடிச்சிட்டேன் ம் ஆமாம் சார் 1 ஏக்கருக்கு 20 பிளாட்டுன்னு மொத்தம் 2000 பிளாட் போட்டேன் சார் அட பாவி டவுன் பிளானிங் விதிப்படி 1 ஏக்கருக்கு 12 பிளாட் தானே போட முடியும் நீ எப்படி ரோட்டுக்காவது இடம் விட்டியா இல்லையா ரோட்டுக்கு 10 அடி விட்டுருக்கேன் சார் ரோட்டுக்கு 10 அடி தான் விட்டுருக்கேன்னா அந்த இடத்த வாங்குறவங்க வீடு கட்டுறதுக்கு அப்ரூவலே கிடைக்காது காசு கொடுத்து இடம் வாங்கினவனே கவலைப்படல நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க ரொம்ப கொழுப்பியா உனக்கு லே அவுட்டுக்கு அப்ரூவல் இல்லை இடத்த வாங்கினதுக்கு டாக்குமெண்ட் இல்லை அப்புறம் எப்படியா வித்த ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீன்னு சொன்னதும் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க சார் மொத்தம் எத்தனை பிளாட் வித்த எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு 2000 வித்துட்டேன் சார் 50 கோடி எனக்கு கலெக்ஷன் ஆச்சு சார் வெறும் 5 லட்சம் ரூபாய கையில வச்சுக்கிட்டு 50 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கியே நீ சாதாரண ஆளு இல்லையா நீ பில் கேட்ஸ விட பெரிய ஆளியா கான்ஸ்டபிள் நான் சொல்ற வரைக்கும் ஒரு கூட்டு போய் செல்ல உட்காரு அசராம பிளாட்டு போட்டு அசல் போல பட்டா போட்டு அசால்ட்டா விற்பீங்களே சூழ்நிலை தெரியாம சூடு வைக்காதப்ப மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வரது மாதிரி கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கிட்டு வருவீங்களே பொருளாதார குற்றம் பிரிவு போலீஸ்ல அவளை ஈஸியாக ஜாமீன் வாங்க முடியாது ஏன் வினாமி பேரில் ரகசியமாக சொத்து வச்சிருந்தா கூட அதை கண்டுபிடிச்சி பறிமுதல் பண்ணிடுவாங்க ஐயா பறிமுதல் பண்ணுறது மட்டும் இல்லையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த இழப்பை திருப்பி கொடுத்துருவாங்க அண்ணே நம்ம ஏமாத்தி சம்பாதித்ததெல்லாம் பொருளாதார குற்றப் பிரிவில் பறிமுதல் பண்ணிடுவாங்களே நானே தலையில இடி விழுந்த மாதிரி நில குழஞ்சு நிற்கிறேன் நீ வேற இப்போ நீ சொன்ன அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதி கையெழுத்து போட்டு எனக்கு எழுத படிக்க தெரியாது சார் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க சார் நான் ரேக வச்சு கொடுக்குறேன் சார் ஏங்க கையெழுத்து கூட போட தெரியாமல் வெறும் கைநாட்டாக இருக்கிற நீ எம்பிஏ படித்தவன் எம்ஃபில் படித்தவன் பிஹெச்டி படித்தவன் அத்தனை பேர் ஏமாத்திருக்கியே நீ ஒரு டேஞ்சரான கிரிமினல் இல்லையா பேராசைப்பட்டாங்க நான் பயன்படுத்திக்கிட்டேன் தப்புங்களா சார் இப்படி குற்றவாளிகள்லாம் தத்துவம் பேசுறதுக்கு காரணமே பொதுமக்களுடைய அறியாமையும் பொதுமக்களுடைய பேராசையும் தான் காரணம் நீங்கள் எந்த ஒரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் அதை பற்றி நல்லா விசாரித்து நீங்கள் அதை செய்யணும் அதுக்காக பொருளாதார குற்றப்பிரிவில் எப்போவுமே உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்